எல்லோருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான சமையலறை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாத்து முட்டையில் நம்ம செய்யக்கூடிய ஆம்லேட்டு தான் பார்க்க போகிறோம். வாத்து முட்டைனாவே எல்லாம் ஸ்மெல் அடிக்குது, கவுச்சி வாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் அதை நம்ம செய்யறத அவாய்ட் பண்ணிடுறோம். ஆனால் அது ரொம்ப தப்பான விஷயம். வாத்து முட்டையில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குதுங்க. அதனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம கட்டாயம் சேர்த்திக்க வேண்டிய உணவுகளில் இந்த வாத்து முட்டையை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். சாதாரண முட்டையை எப்படி ஆம்லேட் போடுவோமோ அதே மாதிரி தான் இதையும் ஆம்லேட் பண்ணணும். ஆனால் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக கட் பண்ண கருகாப்பிலை, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இஞ்சி பூண்டு விழுது இருக்கங்காட்டிக்கு வாத்து முட்டையில் வர ஒரு அதிகப்படியான ஒரு ஸ்மெல் இதில் வராதுங்க. அதுங்காட்டிக்கு தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி முட்டையை ஊற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்கணுன்னா அதுக்கு வாத்து முட்டை ஒரு சிறந்த உணவு. இதில் புரோட்டீன் அதிகப்படியாக இருக்குது. அது என்ன புரோட்டீன் கேட்டிங்கன்னா, பாக்டீரியா வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகாமல் தடுக்கிற ஒரு நல்ல புரோட்டீன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃபேட்டு ஒமேகா 3 இருக்குதுங்க. ஒமேகா 3 பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைம்லலாம் குழந்தைங்களுக்கு பிரெயின் வளர்கிறதுக்காக நமக்கு டேப்லெட்டாக கொடுப்பாங்க. அது நமக்கு சாதாரணமாகவே வாத்து முட்டையில் கிடைக்குது. அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயந்தானே. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப மன அழுத்தம் இருந்தால் கண்டிப்பாக வாத்து முட்டையை சாப்பிடுங்க. உங்களோட மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும். வாத்து முட்டையில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நான் தனி வீடியோவாக பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் இந்த மாதிரி டிஷ் செய்யணும்னு சொல்கிறக்காக தான் இந்த பதிவே நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து அலர்ஜி ஏதாவது இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறமா வாத்து முட்டையை கொடுங்க. அதே மாதிரி இந்த வாத்து முட்டையை வந்து கட்டாயமாக ஹெவி ஃபுட்டு, அதுங்காட்டிக்கு ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கு, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர டைம், அந்த மாதிரி குழந்தைகள் நல்லா விளையாடக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா டைஜின் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் மட்டும் இந்த வாத்து முட்டையை கொடுங்க. என் பசங்களுக்கு சளி பிடிச்சிருந்தப்போ இந்த வாத்து முட்டையை கொடுத்துங்க, நல்லாவே அதுக்கு ரிசல்ட் கிடைச்சிது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பயனடைஞ்சது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.